அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையவருமாய் அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொடங்குகின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வசனத்தில் இன்றைய நம்முடைய வசனம் 12வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், கால யா புனைய லா துகுஸ்ஸ் ருய்யா கால இஹோதிக ஃபயகீது லக கைதா இன்ன ஷைத்தானில் இன்சானி அதுவும் முபீன். என்னுடைய அருமை மகனே, உன்னுடைய கனவை உன்னுடைய சகோதரர்களிடம் சொல்லாதே, அப்படி சொன்னா அவங்க உங்களுக்கு கடுமையான சூழ்ச்சி செய்யக்கூடும், சைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இந்த வசனம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தந்தையிடம் கனவு கண்டதாக சொல்றாங்க. சூரா யூசுஃபை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூத் செய்ய கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கனவுக்கு பலன் அவங்களுக்கு விளங்குது. அதனால பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லவிருக்கிறான், மேன்மைப்படுத்த இருக்கிறான் என்று விளங்கின காரணத்தினால உன்னுடைய சகோதரத்துல சொல்லாத, சொன்னா கடுமையான சூழ்ச்சி செய்வாங்க என்று மகனை எச்சரிப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இதற்கும் பிறகு அவங்களுடைய சகோதரர்கள் எப்படியோ இந்த செய்தி தெரிந்ததோ எப்படி விளங்கி கொண்டார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு சென்று தந்தையிடம் ரொம்ப நைஸா பேசி அவங்களை கூட்டிட்டு போய் கிணத்துக்குள்ளே தள்ளி கொலை செய்ய முயற்சிகிறாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதிலிருந்து அவங்க தப்பிச்சு பின்னர் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தார்கள் என்று சூரா யூசுப்ல இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த சூழ்ச்சி செய்தாங்க அவங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கும்போது, சூழ்ச்சி இப்ப நாம் வாழக்கூடிய காலத்திலையும் எல்லா மனிதர்களுக்கும், ஒருவேளை எல்லா மனிதர்களும் நாம் வந்து சூழ்ச்சி செய்பவர்களாகவும் ஏதாவது கட்டத்தில் இருக்கலாம், அல்லது சூழ்ச்சி செய்யப்படுபவர்களாகவும் பல கட்டங்களிலே இருக்கலாம். இந்த சூழ்ச்சியை நமக்கு யார் செய்வா அப்படின்னு கேட்டா, யாரோ ஒரு தூரத்தில் இருக்கிறவரும் நமக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க, இன்னொருத்தர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாரு, அவர் உங்களுக்கு பெருசா சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மாதிரியே உங்க நிறுவனத்துக்குள் வேலை செய்வோர் தான் உங்களுக்கு சூழ்ச்சி செய்வார். நீங்க ஒரு தொழில் வளர்ச்சி நடத்துறீங்க, இன்னொருத்தர் ஒரு தொழில் வச்சு நடத்துவாரு, அவர் உங்களுக்கு போட்டியாளர், எதிரி சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யார் சூழ்ச்சி செய்வா அப்படின்னாட்டா, உங்க நிறுவனத்துக்குள் உங்களிடமே உங்களிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் சூழ்ச்சி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சம்பவத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சகோதரர்களே சூழ்ச்சி செய்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த சூழ்ச்சி ஒருவருக்கு செய்யப்பட்டது எப்படி, என்னெல்லாம் செய்வாங்க, ஒரு வியாபாரத்தை வீழ்த்துறது, அவரை நஷ்டப்படுத்துறது, ஒரு தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவர் மேல ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அவர் அந்த வேலையிலிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்வது, இப்படி எல்லாம் சக ஊழியர்களுக்கு மத்தியில் இப்படி எல்லாம் சூழ்ச்சிகள் பரவலாக எல்லா இடத்திலுமே நடைபெறும். அப்ப வேறொரு நிறுவனத்தில் உள்ளவர் செய்ய மாட்டார், வெளியே உள்ளவர்கள்லாம் செய்ய மாட்டார், உள்ள உள்ளவங்க தான் சூழ்ச்சியை செய்ய முடியும். அது சூழ்ச்சி என்ன, வெளி தோற்றத்தில் வெளிப்பார்வையில் அவங்களுக்கு நல்லவன் மாதிரி நம்ப வச்சு நடிச்சு அவங்கள பேரை கெடுக்கிறது, இல்ல அவங்களை வீழ்த்துவது, அவங்கள தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்துவது, அவர்களை வேலையை விட்டு வெளியே அனுப்புறது, இப்படி பின்பக்கத்தில் இருந்து செய்வதுதான் கட்டாயமான சூழ்ச்சி. அப்படிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. நல்லபடியா பேசி கூட்டிட்டு போய், நாங்க நல்லா கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு வரோம், தந்தைகிட்ட வாத வாக்கெல்லாம் கொடுத்துட்டு கிணத்தில் தள்ளி கொலை செய்ய முடிச்சதால் ஓனாய் கடிச்சிருச்சுன்னு வந்து போய் சொன்னாங்க. பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு உயர்ந்த இடத்தை ஏற்படுத்தினான். அப்ப இப்ப என்ன செய்யறது, சூழ்ச்சி செஞ்சா நம்மளும் பதிலுக்கு சூழ்ச்சி செய்யணுமா? அது முழுக்க முழுக்க நேர விரயம். பதிலுக்கு சூழ்ச்சி செய்வதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் நடந்திருப்போம், நமக்கு சூழ்ச்சி செய்யப்பட்டு விட்டது. முதலாவதாக ரெண்டு இடத்துல இருக்க முடியும், ஒன்று சூழ்ச்சி செய்பவனாக இருக்கலாம், அல்லது சூழ்ச்சி செய்யப்படுவனாக இருக்கலாம். சூழ்ச்சி வந்து செய்பவர்களாக நம்ம ஒரு கட்டத்திலும் இருக்கக்கூடாது, ஏன்னா அதனால எந்த நன்மையும் விளையாது. இன்னொருவனை கெடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை விளைய போகுது, அதனால நம்ப வச்சு கழுத்து இருக்கிற காலத்தினால உங்களுக்கு என்ன நன்மை விளைய போகிறது. அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமான நம்முடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதில் நாம முன்னேறலாம், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கலாம், மறுவுலக வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தேடிக்கிறலாம், நம் வாழ்க்கைக்கு முயன்றோம் என்று சொன்னா. இன்னொருத்தரை கெடுக்கிறதுல அந்த நேரத்தை செலவு செய்யறதுல எந்த நன்மையும் இல்லை. சரி, இப்ப நமக்கு ஒரு சூழ்ச்சி செய்து விட்டார், இப்ப என்ன செய்யணும், அவருக்கு பதிலுக்கு சூழ்ச்சி செய்யணுமா? அதுவும் நேர விரையும், அதனால எந்த நன்மையும் இல்லை. ஒரு அவருக்கு நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுல மேசிவா சக்சஸ் ஆகி காட்டணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு முன்னேறி காட்டணும். அவர் எந்த வியாபாரத்திலிருந்து உங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த வியாபாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து உங்களை நிரூபித்து காட்ட வேண்டும். எந்த வேலையிலிருந்து அவர் உங்களை வீட்டுக்கு அனுப்பணும் நினைச்சாரோ அந்த வேலையிலே நீங்கள் உறுதியாக இருந்து நல்ல இடங்களை அடைந்து அவருக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். எப்படி உங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கணும் நினைச்சாங்களோ நீங்க நற்பெயர் வாங்கி காட்டணும். இப்படி அவங்களுக்கு யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய வெற்றி அடைந்து நாம் நிரூபித்து காட்டுவதுதான் நமக்கும் உண்மையிலே நல்லது, நேர விரயம் இல்லாதது, பாதிப்பு இல்லாதது. அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை எல்லாம் முடிக்கும் போது சொல்றாங்க,
அவங்க இன்னும் முயற்சி எல்லாம் செஞ்சு வேறொரு நாட்டுக்கு மிஸ்ர தேசத்துக்கு கொண்டு போய் ஒரு வல்லரசு நாட்டில ஒரு அமைச்சர் என்ற நிலைக்கு அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி காட்டினான். அப்ப அவங்க சகோதரர்கள் எல்லாம் வந்தாங்க, பெருந்தன்மையோடு அவங்களை மன்னிச்சு விட்டாங்க, நிரூபிச்சாங்க நீங்க என்ன சூழ்ச்சி எல்லாம் செஞ்சீங்க, இப்ப பாத்தீங்களா அதெல்லாம் ஏதாவது நடந்துச்சா நிரூபித்து காட்டினார்கள். அப்படி நிரூபித்து காட்ட வேண்டும், அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றியின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.